ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாகரிகம் கிமு 3250 ஆண்டுலேருந்து கிமு 2750 ஆண்டு வரை இருந்துச்சு. இந்த நாகரிகம்தான் உலகிலேயே மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. இது இந்தியாவினுடைய மிக பழமையான நாகரிகம், கிட்டத்தட்ட 4700 ஆண்டுகளுக்கு முன் இருந்தது. இந்தியாவினுடைய தொடக்க நாகரிகம் இதுதான். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒன்று இருக்குதுன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு இப்போ பார்ப்போம். பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ 1856 வருஷம் பஞ்சாபில் ராபியில் ரயில் தண்டவாளம் அமைக்கும் போது தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1921 ஹரப்பாவில் வந்து சர் ஜான் மார்ஷல் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணார். அதுக்கப்புறம் 1922 மொகஞ்சதாரோவில் ஆர்டி பானர்ஜிங்கிறவர் அகழ்வாராய்ச்சி பண்ணார். இந்த ஹரப்பா மொகஞ்சதாரோ தவிர மிச்சம் என்னென்ன நகரங்கள் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அடங்கும் அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஹரப்பா, மொகஞ்சதாரோ, காளிபங்கன், லோதல், சாங்குதோரோ, இது மாதிரி மொத்தமாக 5 நகரங்கள் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அடங்கும். ஹரப்பானா பேர்ன்டு சிட்டின்னு அர்த்தம், அதாவது எரிக்கப்பட்ட நகரம் அப்படின்னு அர்த்தம். மொகஞ்சதாரோனா மவுண்ட் ஆஃப் டெட், இடுகாட்டு மேடு அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. இப்போது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் நார்த்து பார்ட், அதாவது வடக்கு பகுதி வந்து நேரோ அண்ட் எலிவேட்டட், குறுகலாகவும் மற்றும் உயரமாகவும் இருக்கும். சவுத்து பார்ட் வந்து ப்ராட் அண்ட் லோயட், விரிந்தும் தாழ்ந்தும் இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கிணறும் ஒரு பாத்ரூமும் இருந்துச்சு. எந்த வீட்லேயுமே விண்டோஸ் அதாவது ஜன்னல் இல்லை. வீட்டிற்கு வெளியில் வந்து ஒரு குப்பைத்தொட்டி இருந்துச்சு. ஒவ்வொரு வீடும் டெரக்கோட்டா அதாவது சுட்ட செங்கலால் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த சிந்து சமவெளியில் ரொம்ப முக்கியமான பகுதி என்னென்னா பெருங்குளம். பெருங்குளம்னா எல்லாரும் போயிட்டு குளிக்கிற இடம், அந்த குளம் அதுதான் பெருங்குளம் அப்படின்னு பேர். இந்த பெருங்குளம் எப்படி கட்டியிருந்தாங்கன்னா நீர் கசியாமல் இருக்கிறதுக்காண்டி மெழுகு பூசியை சுட்டு செங்கலால் கட்டினாங்க. இந்த பெருங்குளத்துக்கும் ரெண்டு சைடும் படிக்கட்டு இருந்துச்சு. பெண்கள் உடைமாற்றவும் ஆண்கள் உடைமாற்றவும் தனித்தனியாக வந்து அறைகள் இருந்துச்சு. தூய்மையான நீர் வந்து உள்ளே வரவும் அழுக்கான நீர் வெளியே செல்லவும் கால்வாய் வசதி இருந்துச்சு. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் மக்கள் என்னென்ன மொழி பேசினாங்க அப்படின்னு இப்போ பார்ப்போம். சிந்து சமவெளி மொழி பண்டைய தமிழ் வடிவமே அப்படின்னு ஹிராஸ் பாதிரியார் வந்து சொல்லியிருக்காரு. இந்த சிந்து சமவெளி மொழி தொல்தமிழ் எழுத்துடன் தொடர்புடையவை. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். இந்த சிந்து சமவெளி மக்கள் என்னென்ன சிற்பம் செதுக்கினாங்க, என்னென்ன சமயம் பின்பற்றினாங்க அப்படின்னு இப்போ பார்ப்போம். சிற்பம்னு பார்த்தீங்கன்னா டான்ஸிங் கேர்ள் அதாவது நாட்டியமங்கை சிலை வந்து மொகஞ்சதாரோவில் வெங்கலத்தால் செஞ்ச சிலை ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறமா மேன் வித் பியர்டு அதாவது தாடியோட கூடிய ஒரு மனிதர், அந்த சிலை சுண்ணாம்பால் செஞ்சிருந்துச்சு. இந்த சிந்து சமவெளி மக்கள் இறந்தவர்களை வந்து தாளிகளிட்டு புதைத்து அவர்களோட அணிகளையும் சேர்த்து இறந்தவர்களோட புதைச்சிருவாங்க. இப்போ சொன்னது இல்லாமல் வேறு என்னென்ன முக்கியமான பாயிண்ட் சிந்து சமவெளியை பற்றி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். நகராட்சி நிர்வாகம், அதாவது இவங்க என்ன வழியில் வணிகம் பண்ணாங்க, எந்த வழியில் நகராட்சி பண்ணாங்கன்னா கடல் வணிகம்தான் பண்ணாங்க. வணிக தொடர்பு பார்த்திங்கன்னா மெசபட்டோமியா, எகிப்து, சுமேரியா, ஈராக் ஆகிய 4 நாடுகளோடு இவங்களுக்கு வணிக தொடர்பு இருந்துச்சு. இவங்களுக்கு தெரியாத விலங்கு பார்த்திங்கன்னா குதிரை, தெரியாத உலோகம் பார்த்திங்கன்னா இரும்பு. இவங்களுக்கு வந்து செம்பு வெண்கலம் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, இரும்புங்கிற ஒரு உலோகம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியலை. முக்கிய உணவு பார்த்திங்கன்னா கோதுமை. இவங்க வழிபட்ட கடவுள்கள் யார் யாருன்னா பசுபதி என்ற சிவன், பெண் கடவுள், லிங்கம், சூலம், மரம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அழியறதுக்கு என்னென்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னா பெரும் தீ, ஏதாவது தீ விபத்து வந்து பெருசாக ஆயிருக்கலாம், உள்நாட்டு போர் வந்திருக்கலாம், இல்லைனா சிந்துவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால இந்த
நாகரிகம் வந்து அழிஞ்சிருக்கலாம், இல்லைனா ஆரியர்களை வருகையாக இருக்கலாம், இல்லைனா படையெடுப்பாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.